நல்ல டானிக் குடிக்கிறது, முட்டை மீன் ஆடு மாடு பன்றி எது கிடைச்சாலும் சரி, எதை வேணாலும் சாப்பிடுறது, எதுவுமே கிடைக்கலன்னு வைங்களேன், வீட்டில் உள்ள அந்த அம்மா சொல்லும், ஏங்குறேன் ஒரு 10-15 முட்டையாச்சும் வாங்கிட்டு வாங்குங்களேன், சரி இவர் போவார் முட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த முட்டையை பற்றி நான் இங்கே சொல்லணும் உங்களுக்கு, நான் தான் நேஷனல் ஏக் கோஆர்டினேஷன் கமிட்டிக்காரனுக்கு எதிரி. நேஷனல் ஏக் கோஆர்டினேஷன் கமிட்டின்னு ஒரு துறை இருக்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நேர் எதிரி நான் தான். எப்படின்னு கேட்குறீங்களா, முட்டையில் என்ன இருக்கு? ஒரு வெள்ளைக்கரு, ஒரு மஞ்சள் கரு, ரெண்டு தான் இருக்கு. வெள்ளைக்கரு என்ன தெரியுமா? டோட்டலி சோடியம். சோடியம்னா என்ன தெரியுமா? உப்பு. உப்பு அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? ரத்தம் நீர்த்திவிடும், சோகை நோய் வந்துவிடும், ரெட் கார்பசல்ஸ் எல்லாம் பஸ் எல்லாம் வெடிக்கும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிடும், இரும்பு சத்து போயிடும். எதுல எது பண்ணுது அந்த வேலையை? முட்டையோட வெள்ளக்கரு பண்ணுது. உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் மனசுல இதை பத்தி கவலை இருந்துச்சு, இதுல எதனா தப்பா சொன்னா என்ன வந்து எதால வேணாலும் அடிங்க, எங்க போயிருங்க, பக்கத்துல தான் இருக்கு. மேரி டிம்பர்ஸ்க்கு உள்ள போயிட்டு டாக்டர் உசேன் விடியதுன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒண்ணு வேணா திருக்குறள் எழுதின கார் எதனா ஒண்ணு போதுனா அது என் கார் தான், வண்டியை நிறுத்திட்டு என்ன எப்படி அடிங்க நான் வாங்கிக்குவேன், நான் சொன்ன தப்பா இருந்தா. ஏன்னா நான் ஒரு சயின்டிஸ்ட், எல்லாத்தையும் ஆய்வு செய்து நாங்க எடுக்கிறோம். அப்ப அந்த முட்டையோட வெள்ளைக்கரு என்ன, நாங்க சொல்லி சொல்லி பாக்குறாரு, ரேடியோல கத்துறேன், டிவில கத்துறேன், உலகம் எல்லாம் கத்துறேன், உலக நாடுகள் உள்ளவங்க ஏத்துக்கிட்டாங்க, இங்க உள்ளவன் தாங்க என்ன திறந்த மாட்டேன், கை தட்டுறாங்க, பேசினா தாடிக்காரு பேசினாருங்க, அருமையா பேசினாருங்க, கை தட்டுறான். உன் கை தட்டி எனக்கு எதுக்கு? அதுக்காக நான் வந்தேன், எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்குது, ஏன் நான் இந்த நேரத்தை பயன்படுத்துறேன், இவங்களும் என் மக்கள், என் சகோதரிகள், என் சகோதரர்கள், எனக்கு புரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை இவங்க முன்னாடி வைக்கிறது எனக்கு கடமை. அது சொல்லாம நான் போயிட்டு வச்சுக்கலாம், என்ன மாதிரி திருடன் வேற எவனும் இல்ல, ஒழிச்சு வச்சுக்கிட்டாம யாரு திருடன்? அப்ப நான் ஒழிச்சு வச்சுக்கிட்டேன், நான் திருடன், நான் ஒழிச்சு வச்சுக்க தயாரா இல்ல, படிச்சதை அறிஞ்சதை உங்க முன்னால வைக்கணும். அடுத்தது என்ன தெரியுமா? பெண்களுக்கு முக்கியமா ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கணும், இரும்பு சத்து அதிகமா இருக்கணும். ஏன் குழந்தை பிறக்கும் போத சொல்லுவாங்க, பெத்த மன பித்து பிள்ளை மன கல்லு, எங்க தெரியுமா? புள்ள பிறக்கும் போது, புள்ள பிறக்கும் போது தனக்கு வேண்டிய இரும்பு சத்தை விட 3 பங்கு உபரியான இரும்பு சத்தை தாய் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த புள்ள வெளியேறுது. அதனாலதான் அவ சோகை, அப்பமே அவ கால் வீங்கும், கண்ணெல்லாம் வெளுத்திருக்கும், டெட்டனஸ் அவ செத்து போயிருவா. புள்ளைய பத்து புள்ள நல்லா இருக்குங்க, தாய் பெருசு உயிர் போயிருச்சுங்க, எதனால ஹீமோகுளோபின் இல்ல, இரும்பு சத்து போயிருச்சு, புள்ள எடுத்துன்னு போயிருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பரவாயில்ல, புள்ளதானே நம்ம புள்ள எடுத்துன்னு போகுது இல்லையா, நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கலாமே அப்படின்னு, நம்ம நல்ல உடம்புல நல்ல இரும்பு சத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா புள்ள எடுத்தா தப்பு இல்லையே, குறைவு ஏற்படாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்ல பொருளை சாப்பிடணும், கண்டதையும் சாப்பிடக்கூடாது, இரும்பு சத்து எதுலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுக்கணும். நம்ம சேர்க்க வேண்டியதை திங்கிறமோ இல்லையோ, இருக்கிறத அழிக்கக்கூடிய முட்டையை நம்ம சாப்பிடறோமே, நினைச்சு பாருங்க. அடுத்தது அதுல என்ன இருக்கு தெரியுமா? கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் நமக்கு தேவை. எப்படி தேவை தெரியுமா? நமக்கு முதல்ல இந்த உடலுக்கு கார்போஹைட்ரேட் தேவை, மாவு சத்து, அதுதான் சுறுசுறுப்பை கொடுக்கும். அடுத்தது சர்க்கரை சத்து, அதுதான் எரிபொருள். அதற்கு அடுத்தது புரத சத்து, அதுதான் உடலை வளர்க்கும். அதற்கு அடுத்தது கொழுப்பு சத்து, ஃபேட். அதற்கு அடுத்தது கொலஸ்ட்ரால், ரெண்டும் ஒண்ணுதான். ஃபேட் வந்துட்டு உருகும் தன்மை உள்ளது, கொலஸ்ட்ரால் உறையும் தன்மை உள்ளது. ரெண்டுலையும் விகிதாச்சாரம் சமமா இருக்கணும், மிகுந்தும் குறையினும் நோய் செய்யும். யார் சொன்னா? திருவள்ளுவர் அப்படின்னு சொல்றார், அதை படிச்சதுலாம் நினைவு வச்சு சொல்றார், மிகுந்தும் குறையினும் நோய் செய்யும். அப்ப இந்த எல்லாமே விகிதாச்சாரத்தில் சரியா இருக்கணும், நமக்கு ஃபேட்டும் வேணும், கொலஸ்ட்ராலும் வேணும். இந்த கார்போஹைட்ரேட் அப்படியே சுகர் அப்படியே புரோட்டீன் ஒன்னு ஒன்னு மாறி வந்து அதிகமான புரத சத்து இருக்க, எக்ஸஸ் புரோட்டீன், அது என்ன மாறும் தெரியுமா? ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிடும், கொழுப்பு சத்தாக மாறிவிடும். அதிகமான கொழுப்பு சத்து இருக்க அது ஆட்டோமேட்டிக்கா கொலஸ்ட்ரால கன்வெர்ட் ஆயிடும். அதனால ஒன்னும் ஆபத்து இல்லை. அதிகமான கொலஸ்ட்ரால் என்ன நடக்கும்? ஹார்ட் அட்டாக் வரும்,
செரிபிரல் ஹேமரேஜ், மாடி கிழிஞ்சிரும், கைகால் விழுந்துரும், நடுவுல கிழிஞ்சதுன்னா நாக்கும் சேர்ந்து போயிரும், இடது பக்கம் கிழிஞ்சா வலது கைகால் விழும், வலது பக்கம் போனுச்சுன்னா இடது கைகால் விழும், நடுவுல போனா நாக்கும், அதுதான் லக்குவான் அப்படின்வாங்க அந்த காலத்துல. இது அத்தனை செய்யறது யாரு தெரியுமா? முட்டை மஞ்சள் கரு, முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் நேரடியா நீங்க கொண்டு போய் அங்க சேர்க்கறதுனால அது டெபாசிட் ஆகுதுனுடைய விளைவு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, கண்ணு தெரியாம போகுது, செரிபிரல் ஹேமரேஜ், ஆர்த்ரைட்டிஸ், முட்டி தேயுது, இப்படி பல விதமான நோய்களுக்கு நம்ம காரணமாகறமே, அதுக்கு காரணம் முட்டை தான். இல்லங்க, நாங்களாம் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுறது இல்லைங்க, லக்கவன் கோழி முட்டை தாங்க சாப்பிடுறது. எப்படிங்க? இல்லைங்க, நாங்கள் வந்து கடையில் இப்போ அதுலலாம் உயிர் அணுவெல்லாம் கிடையாதுங்க. ஆடா பாவிங்க, இப்படியே நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே நம்மளை ஏமாத்திட்டே போகிறது? உண்மையை சொன்னால் புரிஞ்சுக்குங்க, புரியலைன்னா வந்து கேள்வி கேளுங்க, அதை நீங்கள் நெட்டில் தடவுங்க. இப்போ தான் எது எடுத்தோம்னு நோன்றமே, நெட்டில் தடவுங்க, அந்த உண்மையில் நெட்டில் வரும், அதில் பார்த்து அப்போச்சு நம்ம திரும்ப பார்ப்போம். ஸோ இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். மனிதனை நல்லா ஆக்கணும்னா மனிதனுக்கு தேவையான உணவை நல்ல விதமாக மாற்றணும். இதை வள்ளலார் நினைக்கிறார், திருவள்ளுவர் நினைச்சாரு, திருமூலர் நினைச்சாரு, எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா நம்ம தான் அதை கவலைப்படுறதில்லை. ஞானத்தை பத்தி எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க, வள்ளலார் சொல்லி கொடுத்ததில்லை, அப்படியே வாழ்ந்து வழிகாட்டி அடைந்தார். அதுதான் வள்ளலார். அவரு சித்தி வளாகத்துக்குள்ள போறாரு, நிறைய செய்திகள் இருக்கு நம்ம பரிமாறுறதுக்கு, ஆனா நேரம் இல்லை.